அனைவருக்கும் வணக்கம். ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ பின் மூலமாக தேசியம் காப்பது கடமையகடா என்ற பகுதியில் நான் திருக்கொண்டா ராமரத்னம் ராஜசேகரன் சென்னை திருவான்மையிலிருந்து பேசுகிறேன். இன்று பேசவிருப்பது ரஃபேல் விமானத்தை பற்றி. ஐரோப்பிய கண்டமான பிரான்ஸ் நாட்டிலிருந்து 36 ரஃபேல் விமானங்கள் 58,000 கோடியில் வாங்குவதற்கு 2016 ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதில் சென்ற ஆண்டு 3 விமானங்கள் ஜூலை மாதம் அம்பாலா வந்திறங்கின. அதன் பிறகு பல்வேறு கட்டங்களாக பல போர் விமானங்கள் இந்தியா வந்தடைந்தது. நேற்றைய தினத்தில் மேலும் 3 போர் விமானங்கள் 7 கட்டமாக பிரான்சிலிருந்து புறப்பட்டு 8,000 கிலோமீட்டர் பயணித்து வழியில் எங்கும் நிற்காமல் இந்தியா வந்தடைந்தது. புதிதாக வந்த 3 போர் விமானங்களும் வங்கதேசத்தில் உள்ள ஹசிமாரா விமானப்படை தளத்தில் சேர்க்கப்பட்டது. இதுவரை மொத்தம் 24 ரஃபேல் போர் விமானங்கள் நம் இந்தியாவுக்கு வந்தடைந்துவிட்டது. இன்னமும் 12 ரஃபேல் போர் விமானங்கள் இந்த வருட இறுதிக்குள் வரும் என்று நம்பப்படுகிறது. போர் விமானங்கள் வந்தவுடன் சைனாவும் பாகிஸ்தானும் மற்றும் பிற நாடுகள் இந்தியாவின் பலத்தை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டன. ஆகையால் சைனாவும் பாகிஸ்தானும் ரஃபேல் வந்ததிலிருந்து அதிகம் இந்தியாவுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் தயாராக இருக்கிறது. போர் பற்றி யோசிப்பதில்லை இப்போதைக்கு. ஆகையால் நமது பாரதம் இது ஒரு மைல்கல். இந்திய இராணுவத்தின் பலம் கூடிக்கொண்டிருக்கிறது. இந்தியர் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக உள்ளனர். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.